அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அனு அருட்பிரகாசம். அடையாளங்களுக்கு இடையிலான இலக்கியம் என்ற தலைப்பில் அடையாளத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னம் என்னை பற்றியும் எனது எழுத்தை பற்றியும் ஒரு பின்னணியாக சற்று சொல்வது நல்ல முன்று நினைக்கிறேன். நான் 1988 ஆண்டில் கொழும்பில் பிறந்து அங்கு 18 வருடமாக வாழ்ந்தேன். 2006 ஆண்டில் எனது மேற்படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனது முதல் டிகிரி அங்கே முடித்துவிட்டு தத்துவத்தில், அதாவது ஃபிலோசஃபியில் எனது கலாநிதி படிப்பை துவங்கும் பொழுதுதான் நான் மும்முரமாக எழுத ஆரம்பித்தேன். இலங்கையிலும் அமெரிக்காவிலும் எனது படிப்பு முழுவதும் ஆங்கிலத்தில் நடந்தபடியால் ஆங்கிலத்தில் எழுதுவது தான் எனக்கு இயற்கையாக வந்தது. அந்த நேரத்தில் ஒரு தமிழனாக தமிழரின் கதைகளை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் என்று முரண்பாட்டை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முழு மனத்தோடு எழுதி கொண்டு இருந்தேன். அந்த காலத்தில் வென்னில் நடந்த இறுதி யுத்தத்தை பற்றிய எனது முதல் நாவல் அமெரிக்காவில் 2016 ஆண்டில் வெளியே வந்த பிறகுதான் இந்த மொழி விஷயம் ஒரு சங்கடமாக வெடித்தது. 10 வருடமாக ஒரு அந்நிய ஊர்ல வாழ்ந்து கொண்டு இருந்த நான் ஏர்ந்த கேள்விக்கு அந்த நேரத்தில் எனக்கு சரியான விடை இல்லை. ஒரு விடை கண்டுபிடிக்கத்தான் எனது கலாநிதி ஆய்வேட்டில், அதாவது எனது பிஹெச்டி டிசர்டேஷனில், அடையாளத்துக்கும் எங்களுடைய அன்றாட பழக்கங்களுக்கும் உள்ளான உறவை பற்றி ஆராய முடிவெடுத்தேன். எனது ஆய்வேட்டில் இருந்து ஒரு சில முக்கியமான கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடையாளத்தை பற்றி பேசும் பொழுது யாருக்குமே ஒரே ஒரு சீரான அடையாளம் இல்லை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரே வேளையில் வெவ்வேறு அடையாளங்களை பேணிக் கொள்வதென்றும் இவ்வடையாளங்களில் பல உண்டுக்கொண்டு முரண்பாடாக இருப்பதென்றும் இன்றைய சமூகத்தில் எளிதாக கவனிக்க கூடியதொன்று. இவற்றில் இனம், சாதி, பாலியல் போன்ற பல அடையாளங்கள் சமூகத்தால் புறப்பிலிருந்தே பழக்கப்பட்டவையாகவோ விதிக்கப்பட்டவையாகவோ இருக்கின்றன. அதேவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் காட்டும் தன்மைகள், பழகும் ஆட்கள், செய்யும் தொழில்கள் போன்ற அடையாளத்தின் சில முக்கியமான அம்சங்களை நாங்களே தேர்ந்தெடுப்பதும் உண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் வழங்கப்பட்ட அடையாளங்கள், உருவாக்கின அடையாளங்கள் என்று பாகுபாடு அடையாளம் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இப்பாகுபாட்டின் அடிப்படையில் தான் நான் என்னுடைய எழுத்தை அணுகிக்கொள்வதால் இவ்விரண்டு வகையான அடையாளங்களை பற்றி சற்று விரிவாக பேச விரும்புகிறேன். அடையாளம் என்பது பொதுவாக இனம், மொழி, சாதி, வர்க்கம், பாலியல் போன்ற சமூகத்திலிருந்தோ பாரம்பரியத்திலிருந்தோ வழங்கப்பட்ட அடையாளங்களை தான் குறிக்கும். இலங்கையில் எவ்விதமான அரசியல் ஏற்றுக்கொள்வதென்று பலருக்கு தங்கள் இன அடையாளம் தீர்மானிப்பதை போல் தமிழ் சமூகத்தில் நாங்கள் யார் யார திருமணம் செய்வதென்று எங்கள் சாதி அடையாளம் தான் கூடுதலாக தீர்மானிக்கும். அதே போல் பெரும்பாலான சமூகங்களில் நாங்கள் என்ன உடுத்துவதையும் பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்வதையும் எங்கள் பாலியல் அடையாளம் தான் தீர்மானிக்கும். தனிப்பட்ட ரீதியில் எங்களை பற்றி விசாரிக்காமல் இவ்வாறான வழங்கப்பட்ட அடையாளங்களை பின்பற்றினால் சமூகத்தில் தடையில்லாமல் வாழக்கூடியதா இருக்கும். உண்மையிலேயே வழங்கப்பட்ட அடையாளங்களை பேணிக் கொள்வதில் ஒரு வகையான உறுதியும் பாதுகாப்பும் தன்னம்பிக்கையும் கூட உண்டு. நாங்கள் வாழும் சமூகத்தில் இவ்வடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறபடியால் அவற்றை நியாயப்படுத்தவோ அவற்றுக்கு போராடவோ தேவையில்லை. ஆகவே தாங்கள் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமில்லை, மற்றவர்களையும் இவற்றை கடைபிடிக்க வைக்க வேண்டும் என்றும் பலர் தீவிரமாக இருக்கிறார்கள். எங்கள் முன்னோர்கள் அல்லது எங்களை சுற்றி இருப்பவர்களின் அடையாளங்களை வாங்கி கொள்ளாமல் நாங்களே எங்களுக்குண்ட அடையாளங்களை உருவாக்கவும் முடியும். வாழ்க்கையின் சில முக்கியமான கட்டங்களில், அதாவது வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ நான் யாருன்னு கேள்வி எழும் கட்டங்களில் இவ்வாறான வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு உண்மையாகவே பிடித்த துறையில் படிப்பதா அல்லது அதிகம் சம்பாதிக்கக்கூடிய துறையில் படிப்பதா, பெற்றோரின் விருப்பத்தின்படி திருமணம் செய்வதா அல்லது பெற்றோரை மீறி எங்களுக்கு பிடித்தவரை திருமணம் செய்வதா,
இவ்வாறான முடிவு எடுக்க வேண்டிய நேரங்களில் வாழ்க்கை கேட்கும் கேள்விகளுக்கு சமூகம் அல்லது பாரம்பரியம் அளிக்கும் விடைகள் சரியான விடையில் இல்லை என்று தோன்றலாம். அவை தவறாக அல்லது நியாயமற்றவையாக அல்லது எங்களுடைய இயல்புக்கு மாறாக இருக்கலாம். எவ்வளவு தவிக்க பார்த்தாலும் இவ்வாறான நேரங்களில் விடை கண்டுபிடிக்கும் பொறுப்பை நாங்களே சுமக்க வேணும். எப்படி வாழ வேணும் என்பது மட்டுமில்ல, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்காலத்தில் யார் யாரோட பழக போகிறோம், எவ்விதமான அனுபவங்கள் பெறப்போகிறோம், ஒன்றுக்கொண்டு முரண்பாடாக இருக்கும் ஆசைகளில் எவற்றை நிறைவேற்றப் போகிறோம் என்று நாங்களே தெரிவு செய்து புது அடையாளங்களை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வேளைகளில் இவ்விரண்டு வகையான அடையாளங்களில் ஒன்று நல்லது ஒன்று கூடாதது என்று நான் எளிமைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. உண்மையில் ரெண்டுமே முக்கியமாகவும் இயற்கையாகவும் இருக்கின்றன. பாரம்பரிய அல்லது சமூக அடையாளங்களில் பல தலைமுறைகளின் அனுபவங்களும் சாதனைகளும் சேர்ந்து வருகின்றன. பெருமதியான அவற்றை தொலைக்காமல் காப்பாற்றி பேணிக்கொள்வது அவசியம் என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏராளமான அநீதியல் அடையாளத்தின் பேரில் தான் ஆட்கள் மீது திணிக்கப்படும் என்று வரலாற்றில் கணிசமான உதாரணங்கள் கிடைக்கின்றன. இலங்கையில் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கடந்த தசாப்தங்களில் ஏற்பட்ட கொடுமைகள் அவர்களுடைய அடையாளத்தின் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் ஏற்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலைகளில் தாக்கப்பட்ட அடையாளங்களை பறிகொடுக்காமல் அவற்றை முன்னிறுத்தி அவற்றின் பேரிலேயே எதிர்த்து போராடுவது இயற்கைதான். ஆயினும் பாரம்பரியத்திலும் சமூகத்திலும் இருந்து அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றும் அடையாளங்களில் வரலாற்று வடுக்களும் சமூக அநீதிகளும் ஒரு கணிசமான இடம் வகுக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்வதென்றால், ஒரு ஆதிக்க சாதியினர் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு கொடுமை செய்யும் போக்குகள் அவர்களுடைய இன்றைய சாதி அடையாளத்திலும் அடங்கி இருக்கின்றன. தனிப்பட்ட ரீதியில் எவ்வளவு அன்புமிக்க ஆளா இருந்தாலும் சமூகத்தின் சாதி அமைப்பு ஆதிக்க சாதியினரின் மொழியிலும் தோரணையிலும் நடையிலும் கூட நிலைத்து இருக்கின்றன. இவ்வகையிலேயே பலர் பேணிக்கொள்ளும் தமிழ் அடையாளத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியினரின் கலாச்சாரங்கள், இஸ்லாமிய தமிழரின் வழிபாடுகள் போன்ற தமிழ் சமூகத்தில் ஆள் மேற்கொண்ட சில அம்சங்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே பாரம்பரியத்தாலும் சமூகத்தாலும் எங்களுக்கு வழங்கப்பட்ட அடையாளங்களை தொடர்ச்சியாக விசாரித்து அவற்றில் ஏதும் அநீதியான போக்குகளோ ஒதுக்கல்களோ இவ்வாறாக காணப்பட்டால் அவற்றை மாற்றுவது அல்லது அழிப்பதுதான் எங்களுடைய கடமையாகும். பழமை வாய்ந்தவை என்பதற்காகவோ அவற்றை எதிர்ப்பது சிரமம் என்பதற்காகவோ நாங்கள் அவற்றை கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது தவறு. வழங்கப்பட்ட அடையாளங்களை எவ்வாறாக பேணிக் கொள்வதும் எவ்வாறாக மாற்றுவதும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. எங்களையும் எங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையையும் கூர்ந்து பார்த்தால்தான் வழி தோன்றும். இவ்வகையில் எதிர்பார்த்த விதத்திலும் எதிர்பாராத விதத்திலும் நீண்ட காலமாக நிலைத்திருந்த அடையாளங்கள் அடிக்கடி மாறினால்தான் எங்கள் சுய வளர்ச்சிக்கு இடம் கிடைக்கும். தொடர்ந்து மாறிக்கொண்டு இருக்கும் ஒரு உலகத்தில் தொடர்ந்து மாறினால்தான் நாங்கள் வாழும் சூழ்நிலைக்கு எங்கள் அடையாளங்கள் பொருத்தமாக இருக்கும். அடையாளம் மாறிக்கொண்டு இருக்கும் இப்பொழுதுகளில் நாங்கள் யார்ன்ற அடிப்படையான நிச்சயமும் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஆகவே அடையாளம் மாற வேண்டிய நேரங்களில் அதை மாற்றுவதுக்கோ அது மாற விடுவதுக்கோ ஒரு திறந்த மனது மட்டுமல்ல இழுப்பறிகளை தாங்கக்கூடியதொரு சக்தியும் தேவை. இழுப்பறிகளை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே விதிக்கப்பட்ட பாதைகளில் அவசரப்பட்டு புறப்படாமல் நாங்களே ஆழ்ந்து சிந்தித்து எங்களுக்கு ஏற்றொரு பாதையை அமைத்து அதிலேயே செல்ல வேண்டியதாக இருக்கும். அடையாளத்தை பற்றிய இக்கருத்துகளுக்கும் என்னுடைய எழுத்து அணுகுமுறைகளுக்கும் ஒரு சில முக்கியமான தொடர்புகள் இருக்கின்றன. பெரும்பாலான எழுத்தாளர்கள் தங்கள் எழுத்தில் படைக்கும் பாத்திரங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்னுடைய எழுத்தில் பெருமளவில் காணக்கூடியதா இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய பாத்திரங்களுக்கு ஏற்கனவே அமைந்த அடையாளங்களை விட, அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே அமைந்த பழக்கங்கள் மனப்போக்குகள் முதலியவற்றை விட அவர்களுடைய பழைய அடையாளங்கள் புது அடையாளங்களாக மாறக்கூடிய அனுபவங்களில் தான் எனக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. இவ்வனுபவங்கள் நடைபெறும் வேளைகளில் பாத்திரத்தின் பழைய அடையாளங்கள் மறைந்து போய் அல்லது சூழ்நிலைக்கு பொருத்தமில்லாமல் போய்
புது அடையாளங்கள் இன்னும் உருவாகாதபடியால் பாத்திரம் உறுதியான அடையாளம் அற்றவராய் இருப்பார். புறப்பட்ட இடத்துக்கும் சேர வேண்டிய இடத்துக்கும் தவறி போன ஒரு பயணி போல் உள்மனதில் இங்கும் அங்கும் அலைய வேண்டியதா இருக்கும். இவ்வேளைகளில் பாத்திரத்தை யதார்த்தமாக விவரிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இறந்த காலத்தில் அமைந்த பண்புகளை விடவும் எதிர்காலத்தில் அமைய போகும் பண்புகளை விடவும் பாத்திரத்தின் நேரடியான அனுபவங்களையும் அவை ஏற்படுத்தும் மனநிலைகளையும் மட்டும் எழுத முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் அடையாளத்தின் சிறையிலிருந்து விடுபட்டு திசை இல்லாமல் அலையக்கூடிய இவ்வேளைகள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவற்றில் தான் சுதந்திரத்தின் முழுமையை உணரக்கூடும். இவ்வாறான காரணத்துக்காகத்தான் எனது எழுத்துக்களில் நடைபெறும் கதைகளுக்கும் நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நீண்ட காலமா நிலைத்திருந்த அடையாளங்களை குலைக்கக்கூடிய சம்பவங்கள் முடிந்து மனதிலிருந்து மறைந்த பிறகுதான் பெரும்பாலான அடையாள மாற்றங்கள் நடைபெறும். நெருங்கிய உறவுகள் முறிந்து போவது, எதிர்பாராத விதத்தில் வன்முறை எதிர்கொள்வது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அர்த்தமற்ற அதிர்ச்சியாகவும் புதினமாகவும் மட்டும் எங்களுக்கு தோன்றும். சில கடுமையான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவற்றின் அடிப்படையான விவரங்களை கூட கவனிக்க முடியாது. அமைதியான நிலையில் பின்னோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவற்றின் வெவ்வேறு நுணுக்கங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆயினும் இவ்வாறான ஒவ்வொரு சம்பவமும் மனதில் சில விதைகள் விதைத்து வைக்கும். சம்பவம் முடிந்து மறைந்து அன்றாட வாழ்க்கையின் மௌனம் மீளும் பொழுது அவற்றில் சில முளைத்து அர்த்தம் பெற்று அடையாள மாற்றங்களாக வளரும். இன்னொரு வகையில் சொல்வதென்றால், வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் காலப்போக்கில் தான் அர்த்தம் பெற்று கதைகளாகும். அது 10 நிமிடமோ 10 வருடமோ காலப்போக்கில் அர்த்தம் பெற வரைக்கும் வாழ்க்கையில் நடைபெறுவதெல்லாம் வெறுமனே சம்பவங்கள் ஆகும். ஆகவே பாத்திரங்களின் அடையாளங்கள் மாறும் வேளைகளை விவரிக்க வேண்டும் என்றால் அவற்றை கதைகளாய் எழுத முடியாது. நடந்த சம்பவம் காலப்போக்கில் அர்த்தம் பெற்று அதுக்கேற்ப புது அடையாளம் உருவாகித்தான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அது கதையாக தெரியக்கூடும். இவ்வடையாளம் சார்ந்த கருத்தின் காரணமாகத்தான் நான் கதைகளுக்கு பதிலாக திசையற்ற சம்பவங்களை மட்டும் எழுதுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவற்றில் தான் மனித சுதந்திரம் காணக்கூடியதா இருக்கும்.